Good evening, everyone. I welcome one and all for today's event. So, Nikki, or important topic pathi discuss pandradhukku nammudaiye expert doctor vandu nammudaiye join pannirukkaru. That is how to combat allergies pathi discuss panna porom. The most important topic, and for the first time vandu pathinga indha topic we are having a exclusive expert speaker program vandu namba pandrom, exclusive for TNN Pondi Tamil session. ஓகே சோ அதுக்கு முன்னாடி நம்ம இடையே மேஜர் அக்கௌண்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ஹிம் வித் தண்டர் ஆஃப் அப்ளாஸ். லெட்ஸ் இன்வைட் சுரேஷ் குமார் ஆன் டு திஸ் டிஜிட்டல் ஸ்டேஜ். ஓவர் டு யூ சுரேஷ். மாலை வணக்கம் எல்லாருக்குமே. குட் ஈவினிங் பிரவீன், குட் ஈவினிங் டாக்டர். ஆக்சுவலி வி ஹேவ் டு சே எ பிக் தேங்க்யூ டு த தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மார்க்கெட்டிங் டீம். பிரவீன் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் வி ஆர் டாக்கிங் அபவுட் அண்ட் டாபிக் வேர் வி ஆர் டாக்கிங் அபவுட் காம்பாக்ட் அலர்ஜிஸ். ஸோ வி ஹாவ் அன் வெரி எக்ஸ்பர்ட். கண்டிப்பாக நம்ம பிறந்ததுலேருந்து எல்லாருமே அலர்ஜிஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கோம், சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஹவு டு காம்பாக்ட் அலர்ஜிஸ் வித் நியூட்ரலைட் வி ஹாவ் அன் எக்ஸ்பர்ட். அப்போ அவரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்பெஷல் பர்சன். கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், எஸ்பெஷலி இன் அலர்ஜிஸ். அண்ட் அவரோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த டே ஒன் ஹி பிகேம் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஹி டிசைடட் தட் ஈவன் தோ இஸ் அன் அலோபதி டாக்டர், ஆல் த மெடிசின்ஸ் அவர் கொடுக்கறது வந்து வுட் ஹாவ் லீஸ்ட் சைட் எஃபெக்ட்ஸ், இல்லைன்னா நோ சைட் எஃபெக்ட்ஸ். அதுதான் அவர் ஒரு மிகப்பெரிய லட்சியம். அந்த லட்சியம் எதுக்காக அந்த ஒரு லட்சியத்தை எடுத்து அவர் ஒர்க் பண்றாருன்றதும் அவர் வந்து கண்டிப்பா இன்னைக்கு அந்த செஷன்ல ஷேர் பண்ணுவாரு. அண்ட் ஹீஸ் ட்ரீட்டட் மெனி செலிபிரிட்டிஸ், மெனி வெல் டு நோன் பர்சன்ஸ் இன் ஹிஸ் என்டையர் கரியர், அண்ட் 1000+ ஃபேமிலிஸ வந்து இந்த அலர்ஜிஸ்ல இருந்து வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சிறப்பா அவங்கள அந்த அலர்ஜியிலிருந்து போக வச்சு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லீவ் பண்றதுக்கான இது கொடுத்துருக்காரு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவரை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் எம்பிபிஎஸ் எம்டி, அண்ட் தென் வி மூவ் ஆன் டு ஹி இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் எம்எஃப்ஆர்எஸ் ஃப்ரம் லண்டன். ஸோ ஹி ஹேஸ் அ சென்டர் இன் அண்ணா நகர் ஆஸ் வெல் ஆஸ் இன் அம்பத்தூர். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வித் அ தண்டரஸ் அப்ளாஸ், பிளீஸ் ஹெல்ப் மீ டு வெல்கம் ஆன் திஸ் வர்ச்சுவல் ஸ்டேஜ் வித் அ லாட் ஆஃப் பிரிவிலேஜ் ஃப்ரம் ஆம்பே ஃபேமிலி. வி வுட் லைக் டு வெல்கம் டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி ஆன் திஸ் வர்ச்சுவல் ஸ்கிரீன். Doctor, thanks for coming to this great session. Kandipa, your experience sharing would be of a great value to Amway as well as all our distributors and our customers. Thanks a lot for taking time and acknowledging to be part of this great session, sir. Thanks a lot and all the best, Doctor. Doctor, ninga unmute pannikalam, Doctor. Yes. Yes, Doctor. பேசலாம் டாக்டர். பெர்ஃபெக்ட். குட் ஈவினிங், மாலை வணக்கம். என்னுடைய பேரு கிருஷ்ணமூர்த்தி பை ப்ரொஃபஷன் டாக்டர். என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கரெக்டா கொடுத்தார் சார். ஆக்சுவலா இப்போ நம்மள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய பேஷண்ட்ஸ், டாக்டர் எனக்கு இது வரைக்கும் டைஃபாய்டு வந்ததில்லை, டியூபர்குலோசிஸ் வந்ததில்லை, ஃபைலேரியா எனக்கு இதெல்லாம் வந்தது கிடையாது அப்படின்னா, ஆனா அலர்ஜி வந்தது இல்லை அப்படின்னு யாருக்கும் ஒருத்தர் கூட சொல்ல முடியும். இந்த வேர்ல்டு லெவல்ல அண்டர் தி சன் எவ்ரி திங்ஸ் அலர்ஜி, இன்க்ளூடிங் சன், சன்லைட், யூவி ரேஸ், அது கூட அலர்ஜி. இப்போ அலர்ஜி அப்படின்னா என்ன சார்? ஒவ்வாமை, தமிழ்ல ஒவ்வாமைன்னு சொல்றோம். அலர்ஜின்றது தமிழ்ல ஒவ்வாமை. அது எப்படி உருவாகுதுன்னா, எனிதிங், எது வேணாலும் நம்ம அலர்ஜி வந்து பண்ணலாம். நம்ம நம்மளை சுத்தி உள்ளது, நம்ம யூஸ் பண்ற பொருள், ப்ரொஃபஷனல் அலர்ஜி. இப்போ ஒரு ஜென்ரலா சொல்றதுனாங்க, எல்லாருக்கும் தெரியும் டஸ்ட் அலர்ஜி சார், எனக்கு டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு. சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி, சில பேருக்கு ட்ரக் அலர்ஜி, சில பேருக்கு பெட் அனிமல்ஸ் அலர்ஜி, சில பேருக்கு கெமிக்கல்ஸ் அலர்ஜி, ப்ரொஃபஷனல் சம் கெமிக்கல்ஸ் அலர்ஜி, அவங்க யூஸ் பண்ற பர்சனல் கேர், ஹோம் கேர், இதெல்லாம் கூட அலர்ஜி. ஏன்? இப்போ ஒரு லேடி எடுத்துக்கோங்களேன்,
அவங்க வந்து வைக்கிற பொட்டுல இருந்து பூ வரைக்கும் கூட அலரும். நீங்க பார்த்துருக்கலாம் குங்குமம் அலர்ஜி இருக்கும், இந்த பூவில் வந்து இந்த மகரந்த தூள்கள் அது அலர்ஜி. அவங்க போடுற வந்து ஜுவல்ஸ் கூட அலர்ஜி, அலர்ஜி இல்லாத இடமே கிடையாது. சரி, அலர்ஜின்னா என்ன சார்? ஒரு டெபினேஷன் சொன்னீங்கன்னாக்கா, நமக்கு ஒரு ஃபாரின் பாடி, ஒரு ஒவ்வாத பொருள் நம்ம உடல்ல வந்து என்டர் ஆகி அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது. அதை எதிர்த்து போராடுறது ஆன்டிபாடிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் அது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஆக்சுவலா அதுலேருந்து வர்றதுதான் அலர்ஜின்னு சொல்றேன். ஓகே, இப்போ ஜென்ரலா ஒரு டஸ்ட் அலர்ஜி, சப்போஸ் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டாக், இப்போ நான் டாக்டர், இப்போ ஒரு ஸ்கின் அலர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தென் வந்து என்னெல்லாம் வர சொல்லுங்க. ஒரு சாதாரண ஸ்கின் அலர்ஜியை நம்ம கவனிக்காம விட்டா இட் வில் எண்ட் அப் வித் சோரியாசிஸ் ஆர் எக்ஸிமா. ஓகே, ஒரு சாதாரண ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி, தும்மலோ ஒரு இருமலோ நம்ம ஸ்டார்டிங்லேயே கவனிக்காம விட்டோம்னு சொன்னால் இட் வில் எண்ட் அப் வித் டியூபர்குலோசிஸ். ஓகே, இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னு சொன்னா அதோடைய ப்ராப்ளம் ரொம்ப மேஜரா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சில ஃபுட் அலர்ஜி, ஒரு சீ ஃபுட் அலர்ஜி வருது. சில பேருக்கு சாதாரண இச்சிங் கூட போயிடும், சில பேருக்கு ஒரு வாமிட்டிங் டயரியாவோட கூட போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து அந்த லிப்ஸ் சொல்லாகும், முகம் முழுக்க வீங்கிடும். இந்த லெரிங்கல்ஸ் பாசம் வந்து ஆக்சுவலாக ஆன்டி எடிமன் சொல்றது ஆக்சுவலாக வந்து டோட்டலி வந்து எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அலர்ஜி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்கலன்னு சொன்னால் இந்த எண்ட் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம். இப்போ ஒரு ஹேர் ஃபால் கூட ஸ்டார்டிங் ஒரு அலர்ஜியில் தான் வரும். மேபி வந்து வாட்டர் அது அலர்ஜியாக இருக்கும். நீங்கள் இப்போ குளிக்கும் போது ஓவர் டைம் போய் போய் பார்த்துட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு நீங்கள் குளிக்க முடியாது, அதில் வண்டலூர் ஸ்லோவாக இருப்பாங்க. இப்போ இந்த ரூட் டேமேஜ் டியூ டு சம் கெமிக்கல்ஸ் இந்த வாட்டர் ஆர் டஸ்ட் இந்த வாட்டர், அதுவே இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு ட்ரை ஸ்கின் இஷ்யூ வந்து அப்புறம் டேண்ட்ரஃபாக ஃபார்ம் ஆகும். இந்த டேண்ட்ரஃப் நிறைய பேர் வந்து இந்த டேண்ட்ரஃப் ஆர் சோரியாசிஸ் ஆர் எக்ஸிமா சரியாக ஐடென்டிஃபை பண்ண அவங்களுக்கு தெரியாது. டைம் பீயிங் வந்து வந்து அவங்களே ஓன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை டாக்டர்கிட்ட போய் ஷாப் பண்ணிட்டு மாற்றுவாங்க, எகன் ரிப்பீட் ஆகும். ப்ராப்பராக அவங்க சரியாக பார்க்காதனால வந்து சோரியாசிஸ் வரைக்கும் அந்த போயிடும். ஓகே, அடுத்தது ஒரு ரெஸ்பிரேட்டரி அலர்ஜின்னு வச்சுக்கோங்க. தும்மல் தானே, எனக்கு வந்து காலையில் ஒரு 100 தும்மல் வருது, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 2-3 கரிச்சிக்கு வச்சுட்டு வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குற ஒரே ஒரு மாத்திரையை வருஷக்கணக்கில் அது போடுவோம். தும்மல் அலர்ஜியில் தான் வருது, டஸ்டில் வருதா ஃபுட்டில் வருதான்னு தெரியாது ஆக்சுவலாக உங்களுக்கு. இப்போ ஃபுட்டுலேயே வருது இல்லை டஸ்ட்லேயே வருது, டஸ்ட்டே இல்லாத ஏரியாவுக்கு எங்கே போய் அவங்களோட வந்து லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஸோ த சேம், இப்போ தும்மல் சாதாரண தும்மல் நேசல் பிளாக்காக வரும், இன் ஃபியூச்சரில் காஃப் வரும், அப்புறம் வந்து ப்ரொடக்ட் காஃபாக வரும். பட் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து டியூபர்குலோசிஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு. இப்போவே நம்ம கொரோனா என்ன சொல்கிறோம், இப்போ எடுத்தவொடனே கொரோனா போன உடனே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸ் எடுத்து வந்து பழுந்திருப்பு தாலிங்க தான் நம்ம பார்க்கணும். லங்ஸ் சிடி ஸ்கேன் லங் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆக்சுவலாக முதல்ல லங்ஸோடைய பாதிப்பு எப்படி இந்த பிரைமரி ஆர்கன் ஆக்சுவலாக. ஓகே, அதில் வந்து வைரஸ் இன்வெட் ஆச்சுனாக்க டோட்டல் பாடி ஃபுல்லாக டோட்டலாக வந்து இன்வெட் ஆகும். அதாவது நாங்கள் வந்து அதெல்லாம் ஸ்கேனெல்லாம் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி வந்து இப்போ நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு அலர்ஜி இருந்தாக்க ஸ்கின் அலர்ஜி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பேஷண்ட் வந்தாங்க, அவங்க வந்து இந்த அலர்ஜி தாங்க முடியாம அவங்க வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த தோசை கரண்டையாலேயே ஆக்சுவலாக தவறுதல வந்து அவங்க வந்து அதை வச்சுட்டு தாங்க முடியாத இன்டாலரபிள் இரிட்டேஷன் அண்ட் இச்சிங் இருக்கிறதுனால இந்த தோசை கரண்டியாலேயே தவறி அது மேலே வந்து சொருகிட்டாங்க. அந்த இடம்லாம் டோட்டலி வந்து அல்சரேஷன் ஆகி வந்து எந்த ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்க வந்து நம்ம இக்னோர் பண்ணுறதுனால வர இது பிரச்சனை. தென் பெட் அனிமல்ஸ் அலர்ஜி, இப்போ நவடேஸ் வந்து இட்ஸ் பேஷன். இப்போ பெட் அனிமல்ஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் இல்லாதவங்களை நீங்கள் ரொம்ப ரேராக பார்க்கணும்.
அலர்ஜி சார் டாக்ஸ் எபிதீலியல் அலர்ஜி வந்து நமக்கு ஸ்கின் அலர்ஜியும் வரும் ஸ்னீசிங்கும் வரும் இன் ஃபியூச்சர்ல அந்த ஸ்னீசிங் வந்து ஆஸ்துமாவும் வரும் ஓகே இப்போ ஆஸ்துமான் வந்துட்டு பிறகு அலர்ஜிக்கு கொடுக்குற சாதாரண ட்ரீட்மெண்ட் போல அது பண்ணிட முடியும் இன்னும் சொல்ல போனால் அலர்ஜிக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு மாத்திரை டாக்டர் எழுதி கொடுத்தா வருஷம் முழுக்க போடுற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க செல்ஃப் மெடிக்கேஷன் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட் இப்போ ஒன்ஸ் ஆஸ்துமான் வந்தால் என்ன இல்லை நெபுலைசர் ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் அது டோட்டல் பாடியோட இம்யூன் பவரே கூட குறைச்சி இது போல மெடிசன்ஸ் வாட் இஸ் த ரூட் காஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்க்கறது இல்லை அப்படியே தெரிஞ்சா கூட அது இக்னோர் பண்ணிட்டு போகிறோம் தென் கெமிக்கல் அலர்ஜி இப்போ ஒன்றும் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளோர் கிளீனிங் எடுத்துக்கோங்க சில பேர் ஆசிடு அண்டு பீச் போட்டால் தான் அது நல்லா சுத்தமாகும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் அதை அப்ளை பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் பாத்ரூம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பீச் போட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் வித்தின் 10 மினிட்ஸில் அவங்க வந்து சஃபகேஷன் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க நல்ல நிலை வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல கையை வச்சு அந்த தாப்பால் திறந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டு என்கிட்ட தூங்கிட்டு வரும்போது 10 மினிட்ஸில் அவங்க வந்து வரலன்னு சொன்னால் நான் அந்த பேஷண்ட் சேவ் பண்ண முடியும் டோட்டலி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய இப்போ வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் அலர்ஜி அப்படின்னு தெரிஞ்சும் நிறைய பேர் வந்து அதை வந்து மாற்றிக்கணும் இப்போ ஒரு டிட்டர்ஜென்ட் அலர்ஜி எத்தனை பேருக்கு கையில் எக்ஸிமா சோரியாசிஸ் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டிட்டர்ஜென்ட்னாலே வரும் அதுல இருக்கிற ஹெவி கெமிக்கல்ஸ் இப்போ இந்த டாபிக்கை நான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட்ல உங்களை எல்லாம் ஒரு டாக்டர் ஆக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு இது புரியும் சொல்றாரு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் வந்து நம்மளுடைய பாடி செல்ஸ் வந்து டிஷ்யூ ஆகுது டிஷ்யூ ஆர்கன் ஆகுது ஆர்கன்ஸ் தான் பாடி இப்போ அன்லெஸ் யூ ப்ரொடெக்ட் தி செல் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் கியூர் எப்போதுமே செல்ஃப் ப்ரொடெக்ஷன் செல்லோட இம்யூனிட்டி தான் நம்ம பாடியோட ஹெல்த் அது எந்த நோய்க்கும் பொறுமை இது வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோம் அப்போதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பேஷண்ட் ரொம்ப நாளா அவருக்கு சீஃபுட் அலர்ஜி வரும் இச்சிங் வரும் உடனே அப்படி மாத்திரை இல்லைனாலும் வந்து செட்சின் எழுதும் லிவர்ஸுக்கு எது போட்டு இப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் ஒரு ஸ்டேஜில் வந்து பேட்டலை வித்தின் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக போயிருந்தா கூட அவரை வந்து சேவ் பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பேட்டலை தென் கெமிக்கல் அலர்ஜி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் நம்மளுடைய எனி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இல்லைனாக்கா எக்ஸ்போஸ் பண்ண கெமிக்கல்ஸ் நம்ம வீட்லேயே ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது குட் நைட்லேருந்து நிறைய கெமிக்கல்ஸ் ப்ளீச்சிங் பவுடர் இந்த ஆசிடு இந்த ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இந்த ஸ்ப்ரேலாம் காக்ரோச் ஸ்ப்ரேலாம் அடிப்பாங்க இதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது அது இன்டர்னல் பொல்யூஷன் இப்போ ஜுவல்ஸ் போட்டுக்கிறாங்க கிலோ கணக்கில் நிறைய வீட்டில் இருக்கும் ஆனால் ஜுவல்ஸ் மூலமாக ஒரு அலர்ஜி வரும் புரியுதுங்களா ஒன்று இச்சிங் இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த மேல் தோல் எப்பிடர்மில்லை வந்து டேமேஜ் ஆகுறதுனால ஒரு ஒயிட்டாக பார்ப்பாங்க சில லுக்ஸ் லைக் வந்து ஒரு லெட் பட்டர்மா சில பேருக்கு தமிழில் வெளியே வச்சுக்கோம் சில பேருக்குலாம் தென் வந்து ஃபேஷியல் அலர்ஜி பியூட்டி பார்லர் போகிறாங்க ப்ளீச் பண்ணுறாங்க அதில் என்ன கெமிக்கல்ஸ் ஹெவி இருக்கு இது ஒத்துக்கும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபேஷியல் பண்ணணும்னு சொன்னால் அது வாட் டைப் ஆஃப் ஸ்கின் அவங்களுக்கு இதெல்லாம் சூட் ஆகுமோ ஆகாது அப்படியெல்லாம் யாருமே போகிறது ஈவன் ப்ரிப்பரேஷன் அவுட் சைட் எக்ஸ்பிரான்ஸ் ஏதாவது இருக்கிறதெல்லாம் கூட இவங்களுக்கு என்ன மாதிரி வந்து கொடுத்தா உங்களுக்கு சூட் ஆகுமோ அப்படின்னு ஓரம் மார்க்கெட்டில் ஒன்று வாங்குகிறோம் அப்ளை பண்ணுறோம் பியூட்டி பார்லர் போடுறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம பண்ணுறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ளீச் இது ஃபேஷியல் போட்டே வந்து டோட்டலி அந்த அவங்க முகம்லாம் வந்து வெள்ளையாக இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் ட்ரீட்மெண்ட் ஈவன் ஒரு லெதர் அலர்ஜி வாட்ச் கட்டுறோம் அதில் ஒரு அலர்ஜி கான்டாக்ட் அலர்ஜி ரப்பர் அலர்ஜி இல்லை இப்படி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ அலர்ஜியே இல்லாத இப்போ சொல்லுவாங்க நான் வந்து என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் போகிறேன் நம்ம டோட்டலி சரௌண்டட் பை வி நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது அதில் வந்து நிறைய நாங்கள் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம்
நிறைய ஃப்ளோவர்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அங்கேயும் அலர்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மகரந்த தூண்கள் குழந்தை ரைட்ஸ் ஒத்துக்கலன்னு சொன்னால் அதுலேயும் அலர்ட் இருக்கும். அது ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி வரும், சில பேருக்கு சிவியர் ஆஸ்துமாலாம் வரும். ஸோ அலர்ஜியே இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை சார். தட் இஸ் வை ஒருத்தர் பாடியோட இம்யூன் சிஸ்டம் என்னைக்கு குறையுதோ அன்னைக்குதான் அவங்களுக்கு அலர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ரீசன். எல்லாருக்கும் அலர்ஜி. இப்போ குப்பையிலே எவ்ரிடே வந்து ஆக்சுவலாக டஸ்டே ஒர்க் பண்ணுறவங்க, குப்பையே படாதவங்க, டஸ்டே படாதவங்க ஏசி ரூம்ல வந்து ஐசோலேட்டடாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்னீசிங் கூட வரல, எங்களுக்கு வரல. அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்குது. அதுக்காக நீங்கள் நம்மளாம் போய் டெய்லி குப்பையில் வேலை பார்க்க முடியாது, டஸ்ட்ல போய் வேலை பார்க்க முடியாது. அதனால இந்த பேசிக் ரீசன் ரூட் காஸ் என்னவோ எதனால வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி வருதோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஏன் வருது, எதனால வருது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன ப்ரொஃபஷன், எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க லிக்விட் செய்வாங்களா, லிக்விட் குடிக்கிறாங்களா இல்லையா, எதுக்கெல்லாம் மெடிசன் சாப்பிட்றாங்க, பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஈச்சி. எனக்கு தெரிஞ்சு ஒரு அலர்ஜி பேஷண்ட் வந்து ரைஸ் கஞ்சியை தவிர எதுவுமே அவர் குடிக்கிறது. அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கொடுத்தோம்னு வச்சு. நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் கோழி அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரோட பொண்ணு, ஒரு நெயில் படி இன்ஃபெக்ஷன். அந்த நெயில் படி இன்ஃபெக்ஷனில் ப்ரொஃபஸர் என்ன பண்ணார், பென்சில் இன்ஜெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டோஸ் டெஸ்ட் பண்ணி போட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் டோஸ் போட்டாங்க ஸ்பாட்லேயே அவங்க. என் காலேஜ் ஒரே ஒரு பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க, அன்னைக்கு நான் வந்து வந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் டாக்டர் ஆன பிறகு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ஹெவி மெடிசனோ அலர்ஜிக் மெடிசனோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை. பாடியோட இம்யூன் பவர் தான், அதை மட்டும்தான் நான் மெயினாக இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஐ வில் யூஸ் ஒன்லி லெஸ் மெடிசன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ ட்ரைட் சோ மெனி ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி, ஈவன் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், நேச்சுரல் மெடிசன், இதெல்லாம் கூட நடுவில் நடுவில் ட்ரை பண்ணுவேன். நான் யூஸ் பண்ண எத்தனையோ ஆயுர்வேதிக் மெடிசனில் கூட அலர்ஜிருந்தேன். அதனால நான் அட்லாஸ்ட் இன்னைக்கு ஆம்பே ப்ராடக்ட், குளோபல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நான் செல்ஃப் யூஸ் பண்ணேன், அதில் கழித்து ரிசல்ட்டில் தான் நான் அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். என்னுடைய மதர் ரொம்ப ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் க்ரானிக் அல்சர்லாம் வந்தது, சிக்கா டாக்டர் மெடிசனில் கண்ட்ரோல் ஆகாமல் ஆப்ரேஷன் ஆச்சு. தென் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து எகெயின் டெவலப்ட் ஆகும் அல்சர், சிவியர் அல்சர். அதுக்கு அனஸ்டமோட்டிக் அல்சர் பேர். அது சர்ஜரி ஒன்று தான் வந்து சொல்யூஷன், பட் ஆக்சுவலாக வந்து கேரண்டி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து மெசேஜ் வந்தது, நான் இமீடியட்டாக ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து அம்மா அவங்க அழைச்சிட்டு அந்த நேரம் பார்த்து தான் வந்து நான் வந்து ஆம்பேல ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அம்மா அழைச்சிட்டு வந்துட்டு டயத்துக்கு ஃபுட்டு கொடுத்துரு, ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் கம்மியாக கொடுத்துருக்கு. இந்த ப்ரோட்டீன் வித் வாட்டர் அண்ட் நேச்சுரல் மீன் ப்ராடக்ட் இருக்குது. வித்தின் எ மந்த் வித்தவுட் ஆப்ரேஷன் அவங்க வந்து சரியாயிட்டாங்க. இப்போ ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி தான் இருந்தாங்க, அது வரைக்கும் வந்து ஹேர் அண்ட் ஹெல்த் கேர் தான். இப்போ எவ்வளோ க்ரானிக் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ் இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க, நெபுலைசர் யூஸ் பண்ணுவாங்க, எவ்ரிடே ஸ்டீராய்டு மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட வரும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தானே பண்ணுங்க, அவங்களுடைய பாடியோட இம்யூன் பவர் என்ன, டெய்லி என்ன சாப்பிட்றாங்க, என்ன எங்கே வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, எக்ஸ்போஸ் என்ன கெமிக்கல்ஸ் இருக்குதா, பெட்டின் மென்ஸ் கூட எவ்வளோ தூரம் ரிலேஷனாக இருப்பாங்க, ப்ளஸ் அவங்க ஃபுட்டில் என்ன டிஃபிசிட் இருக்கு, அதுதான் அப்படிதான் நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன். தேவைப்படும் போது மட்டும்தான் நான் மெடிசன் கொடுக்குறேன், மற்ற நேரத்தில் நான் மெடிசன்ஸ் தரது கிடையாது. இந்த க்ராப்
இன்னலர் வந்து என்னுடைய வெயிட்டிங் ரூம்ல வெளியில உட்கார்ந்து போது ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு என்ன பாக்குறதுக்கு. அவங்களோட டர்ன் வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. அந்த 40 மினிட்ஸ்ல 2 டு 3 டைம்ஸ் அவங்க வந்து என்னாச்சு அவங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா வந்தாச்சு. நான் ரூட் காஸ் தான் பார்ப்பேன். அதாவது அலர்ஜி எதனால வந்தது, எப்படி வந்தது, அவங்களுக்கு என்னெல்லாம் அலர்ஜி இருந்தது, ஏன் அவங்களுக்கு வந்தது. அவங்களுக்கு வந்து நான் வந்து என்னல வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல லங்ஸ் ஹெல்த், இம்ப்ரூவ் தி பாடிஸ் இம்யூன் ஹெல்த், தென் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ், தென் பிரணாயம், இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஆம்பையில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இம்ப்ரூவ் தி இம்யூன் பவர். அவங்களுக்கு வந்து அவ்வளவு எவ்ரிடே மேல யூஸ் பண்றாங்க. அவங்க ஹெச்பி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7.8 அன்றோ. அதுக்கு அவங்க வந்து எந்த இதுவுமே நார்மல் ஃபுட்டு தான் எல்லாம் கவனிங்க. அவங்களுடைய ஃபுட்டில் வந்து ஹெச்பி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இது இப்போ நம்மளுடைய ப்ரோட்டீனும் அயனும் சேரும் போது ஹெச்பி நல்லா கவனிங்க. வெறும் ப்ரோட்டீன் கொடுத்தா கூட வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகாது. அயனும் கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது தான் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, விட்டமின் சி கொடுக்கும்போது தான் அந்த அயன் அப்சார்ப்ஷன் கிடைக்கும், இண்டிவிஜுவல் இம்யூன் பவர் கிடைக்கும். நான் அதான் கொடுத்தேன், ப்ரோட்டீன், அயன் அண்டு வைட்டமின் சி நம்ம ப்ராடக்ட் தான் கொடுத்தேன். அதுலேயே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. இப்போ வர்றாங்க அக்கேஷனல் விசிட் தான் வர்றாங்க. ஐஎம் ப்ரிஸ்கிரைபிங் வந்து ஒன்லி ஃபார் எமர்ஜென்சிக்கு ஒரு மைல்டு டோஸ் மெடிசன் மட்டும்தான் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்புறம் இந்த டிட்டர்ஜென்ட் அலர்ஜி வந்து ரெண்டு கையுமே வந்து எக்ஸிமா சூரியாட்டிங்க. ஃபர்ஸ்ட் அலர்ஜி சார் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. நான் வந்து முதல்ல ரூட் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், மெயினாக டிட்டர்ஜென்ட் அலர்ஜின்னு பார்த்தேன். ரெண்டாவது அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதெல்லாம் பிளட் டெஸ்ட்டில் பார்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சொன்னதெல்லாம் கேட்டாங்க, ஆனால் டிட்டர்ஜென்ட் மட்டும் மாற்ற மாட்டேன்னு சொல்லி. இதுதான் நான் ரொம்ப நாளாக யோசிச்சேன். அதனால் ரிசல்ட் அவங்களுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு அப்ரிசியபிளாக கிடைக்கும். அப்புறம் திரும்ப ஒன்று டிட்டர்ஜென்ட்டை மாற்றணும். அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் காண்டாக்ட் அலர்ஜி வந்துட்டு இருக்கு. இல்லைன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராதுங்க. இதான் நான் சொன்னேன். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அங்கேயே ஃபைல் பண்ணிட்டு வந்து டாக்டர் சொல்றது கேள்வின்னு சொன்னேன். என்னைக்கு டிட்டர்ஜென்ட்டை மாற்றினா அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரிசல்ட் 90% வந்து வருது. ஹேர்ஃபால் அலர்ஜி மட்டும் கிடையாது, லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வருது. பியூட்டி பார்லர் போகிறாங்க, தென் ஷாம்பை டிஃப்ரெண்டாக மாற்றிட்டு இருக்கிறாங்க, லேக் ஆஃப் ஸ்லீப். ஹேர் ஹேர் க்ரோத்துக்கு என்ன தேவையான நியூட்ரியன்ட்டு அவங்க சாப்பிட்றது இல்லை. என்ன காலையிலேயே இட்லி சாப்பிட்றாங்க, இல்லை மத்தியானம் ஒரு டப்பாவில் ரைஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நைட்டு வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் நிறைய பேருடைய லைஃப் ஆஃபீஸ் போகிறவங்க. பட் அவங்களுக்கு எப்போதுமே என்னன்னு சொன்னாக்க வந்து 6 அடி கூட வளரணும், நிறைய முடிய மாட்டேங்குது. ப்ராக்டிகலி இட் இஸ் இம்பாசிபிள். இதை பொறுத்து தான் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறாங்க, சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றாங்களா, ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ஹேர் ஃபால் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இல்லையா ஏதாவது ஒரு மெடிசன் மட்டும் கொடுத்து. இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அதை ஐ டோன்ட் வாண்ட் இட் த நேம். ஒரு ஆல்கஹாலிக் பேஸ் எப்போதுமே ஒரு ஆல்கஹால் ஒரு இம்மிடியட் ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக அது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அவர் டானிக் கொடுக்கும், இட் டேக் சம் டைம். ஒரு எனர்ஜிக்கோ இல்லைனாக்கா வந்து அவங்களுக்கு ஒரு ஹெச்பி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம். அதே ஒரு ஆல்கஹால் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவலில் வந்து துள்ளி குறிக்கும் போது ஆல்கஹால் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது இல்லை. ஸோ நான் என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
ஏன் இப்போ கோவிட் வைரஸ் வைரஸுக்கு மெடிசனே கிடையாது இல்லைங்களா? இப்போ வரைக்கும் மெடிசன் கிடையாது. வேக்சின் இட் இன் டெவலப் சம் ஆன்டிபாடிஸ் அவ்வளவுதான். அது கூட பிராக்டிக்கல் ரூட் என்னன்னாக்க 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் ஆன்டிபாடிஸ் இருக்கும். நம்மளுடைய இம்யூன் கோர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோ அதை பொறுத்து ரெஃபரன்ஸ் இல்லாம தட் இஸ் வை அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா வேக்சின் போட்டாலும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்றாங்க? அந்த இம்யூன் பேர் அவங்க பாடியில குறைஞ்சி போயிடும், எகைன் குறைஞ்சி போயிடும். அவங்க லைஃப்ல அது போகலாம். அதனாலதான் அவங்க சொல்றாங்க ஆன்டிபாடிஸ் இப்ப வந்து ஒரு அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுனா ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடக்ஷன் எதுலேருந்து வருதுன்னு தெரியும். தானா எப்படி இருக்கும் The main nutrient food எதுன்னு சொன்னா ப்ரோட்டீன் தான். இப்போ ஒரு ப்ரோட்டீன் வந்து என்ன மாதிரி ப்ரோட்டீன் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் வச்சுக்கோங்க. அனிமல் ப்ரோட்டீனா, ஓகே, தட்ஸ் குட். பட் அதுக்கு இருக்க சில சைட் எஃபெக்ட் இருக்கு. ப்ரிப்பரேஷன்ல டூபிச்ச வாயில் அது ஃப்ரை பண்ணும்போது வந்து அதில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 100% நம்ம உடம்புக்கு சேரும். தென் ஃபுட் அலர்ஜி வரும். அதுவே அல்சர் உள்ளவங்களுக்கு வந்து அல்சர் தெரியக்கூடாது. இப்படி சோ மெனி திங்ஸ் இருக்கு. ப்ரோட்டீன் தான் மெயின் வெரி குட் நேச்சுரல் ஆன்டிபாடி. ஒரு ப்ரோட்டீன் ஒரு புரதம் எடுத்துக்கிட்டாக்க 9 அமினோ அமிலங்கள் இருக்கு ஆகும். இப்போ தமிழ்லே பாருங்களேன், நவதானியங்கள் எங்கேயாவது 2 தானியம், 3 தானியம், 4 தானியம் அப்படின்னு நவதானியங்கள் இருக்கு. தமிழர்கள்லாம் வந்து நம்மளோட பெரிய சயின்டிஸ்ட் ஆக்சுவலா சும்மா இல்ல. இந்த 9 அமினோ ஆசிட் இருந்தா மட்டுமே அதோட டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. இந்த வெஜிடபிள் புரோட்டீன்ல எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க சாய், அந்த சாயிலே சாய் ஐசோலேட். அதுலதான் பிடிஏ காசுன்னு ஒண்ணு இருக்குது. ஒன்னியர்ல இருந்து புரோட்டீன் டைஜஸ்டபிள் கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோருங்கிறதுலாம் அதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. 1934 நீங்க எவ்வளவுதான் பைல்ஸ் ஹெமராய்டு ஆபரேஷன் பண்ணா கூட எகைன் வந்து நீங்க வந்து ஸ்பைசி ஃபுட்டோ ஹோட்டல் ஃபுட்டோ கல்யாணத்துல சாப்பாடோ இதெல்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணா மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா டெஃபினட்டா ஹெமராய்ட்ஸ் ரெக்கரன்ஸ் வரலாம். இந்த ஆபரேஷன் 100% கியூர் அப்படிங்கிறது உண்மையாக நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே காது தேத்தாரு இல்லைன்னா மந்தமா இருக்கும். காது மூக்கு தொண்டை ஒரே டியூபால் ஆனதுதானே, தட் இஸ் வை ஏன்னு சொல்றோம். இப்போ நமக்கு வந்து தொண்டையில செடி பிடிச்சா மூக்குல கொஞ்சம் ப்ராப்ளம், மூக்குல செடி பிடிச்சா தொண்டை பாதி, இந்த ரெண்டு இடத்துலயும் செடி பிடிக்கும் போது காதும் பாதி. காதுக்கும் மூக்குக்கும் ஒரு டியூப் இருக்கு, டியூப் இருக்கு. அதுல அடைப்பட்டாவே உங்களுக்கு காதுக்கு இருக்கிற என்னென்ன ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் வந்து அலர்ஜியால் அது வரும். தென் ஹேர் க்ரோத்துக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் இல்லைன்னா வரும்.
லேக் ஆஃப் ஸ்லீப்ல வரும், கெமிக்கல் எக்ஸ்போஷர் தான் வரும், எல்லாமே சொன்னாங்க. எத்தனை பேர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா எடுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மாசத்துக்குள்ள மேரேஜ், ஒரே மாசத்துக்குள்ள முடிவாயிடும். ரூட் காஸ் ஏன் சொல்றேன், அந்த ஹேர் ரூட் எதனால டேமேஜ் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாவே ட்ரீட்மெண்ட் ஈஸியா கொடுக்கறது. ஆனா என்னுடைய இத்தனை வருஷம் பிராக்டிஸ்ல ஹேர் ஃபால், கிரே ஹேர் ஆக்சுவலா வருது, ரொம்ப தின்னா இருக்குது, அலோபேசியா இருக்குது, இங்க பால்னஸ் இருக்குது, எல்லாம் சொல்றோம், எல்லாம் வருவாங்க. இது வரைக்கும் வந்து யாருமே வந்து எனக்கு சரியா மூளை வளரல, எனக்கு மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு வந்ததுல ரொம்ப பேர் நான் பார்த்தேன். ஏன் சொன்னாக்க லாட் ஆஃப் மணி ஃபார் ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால். என்ன சொன்னோம், அன்னைக்கு நான் ஒரு பியூட்டி பார்லர் போயிருக்கிறேன், நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்து 1000 ருபீஸ்க்குள்ள வந்துட்டேன். அவரு அந்த ஹேர் மேனேஜ்மெண்ட் என் பண்ணதுக்கு வந்து ஹி ஸ்பெண்ட் மோர் தென் 35,000. 35,000 ஸ்பெண்ட் பண்ணாலும் எதுக்கு பண்ணாலும், என்னென்னமோ வச்சாங்க அதுல, வந்து அதுல புகையெல்லாம் வந்தது, என்னென்னமோ செஞ்சாங்க. நான் சும்மா சொல்றேன், இந்த வீக்கு சொல்லுதான், ரூட் காஸ் என்னவோ அது பார்ப்போம். சரி, 35,000 சாப்பிட்றவங்களுக்கு நீங்க டெய்லி ஃப்ரூட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஃப்ரூட்ஸ் ஆகும், நானும் தான் பனானா இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குவாலிட்டி ஆல்டர்னேட் ஒன்று எடுத்து தந்துடும், அதில் ஃபைபர் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னால், என்ன டாக்டர் ரொம்ப காஸ்ட்லி டாக்டர் ஆகிட்டீங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது காஸ்ட்லி, ஆனால் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து 35,000 ஸோ ஈஸி. இப்போ கூட எல்லா பழங்களும் ஒரு சேர சாப்பிட முடியாது, அத்தனை பழங்களும் சாப்பிட்டாலும் உண்மையிலே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நியூட்ரியன்ஸ் இருக்காங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம். கல்டிவேட் லேண்ட், ஹார்வெஸ்ட் லேண்ட் எல்லாம் கம்மி, ஆனா எங்க பார்த்தாலும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் ஸ்டால் வெளியிலையும் இருக்குது, உலகம் இருக்குது, எப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் புரியாத புரிஞ்சுறேன், உங்களுக்கு தெரியும். சோ ஆம்பையில இருக்கிற மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் இப்ப எல்லாம் எனக்கு வந்து அது, நானும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் சாப்பிடுவேன். என்னைக்கு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் இப்ப நான் நடுவில் நான் எடுத்துக்கிறேனோ, விளையாடும் போதும் சரி, டயர்டா இருக்கும் போதும் சரி, என்னோட ஸ்கின் டோனே இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு தான் நான் பர்சனலாக பார்க்குறேன். முன்னாடி இருந்தது இல்லை, ஏ அது ஆர்கானிக் சர்டிஃபைட் ஃபார்மில் பண்ணுறாங்க, ப்ராசஸ் மூலமாக தான் அதுலேருந்து என்ன சத்து தேவை எடுக்கிறாங்க, பியூரிஃபை பண்ணுறாங்க. ஒரு வைட்டமின் சி அதில் கலக்கணுமா, அசிரோட செடி அதோடைய கான்சன்ட்ரேட், விட்டமின் சி பியூரிஃபைடு ஃபார்மில் தான் கொடுக்கும். அது என்ன சார் பியூரிஃபைடு ஃபார்ம், நம்ம ஆரஞ்சில் லெமனில் இல்லாத விட்டமின் சி அதில் கிடைக்குது, ஓகே ஐ அக்ரி, ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்கு, லெமனில் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க, நெல்லிக்காயில் இருக்கு. தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க ஒரு 10 days. ஏன் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு என்கிட்ட த்ரோட் ப்ராப்ளம் வராங்க, நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டா எனக்கு ஹெட்ஏக் ஆயிடுச்சுன்னு ஏன் வர்றாங்க, ஏன் விட்டமின் சி எப்படி ஒரு ஹெட்டேக் கிரியேட் பண்ணு, அங்கதான் திங்க் பண்ண சொல்றேன். வை தி நியூட்ரியன்ட் இஸ் கிரேட் இன் தி வேர்ல்ட், இந்த நியூட்ரியல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் கொடுக்குறேன், அதுல இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் தான் டேப்லெட் ஃபார்மா இருக்கு, நம்ம தான் டேப்லெட் சாப்பிட்டோம் பழக்கமாயிருக்கோம், அது கசப்போம், போட்டாலே உள்ளார சொல்லலாம், நியூட்ரலா கோட்டிங்லாம் இருக்கிறதுனால வந்து ஈஸியா சொல்ல உள்ள போயிடும். ஸ்மார்ட் வே ஆல்சோ, இங்க அந்த ஃப்ரூட்ஸுங்களுக்கு அவ்வளவு செலவழிக்கிற பழங்களுக்கு வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் எல்லாமே, அதான் சொல்லி இருந்தோம் உங்களுக்கு வேண்டாம்னா நம்ம வந்து வாங்கி எப்போ. ஓகே, தென் ஷாம்பு, இப்போ வந்து நிறைய ஷாம்பு வந்து தலையில் வந்து அதில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் எடுத்துடுறது, சோடியம் நுரை சல்ஃபேட்டுங்கிற நுரை மட்டும் வளர்கிறதுக்காகவே சம் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணும்போது அது ஒரு புல்கட்டு போல இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்டைலா பண்றாங்க, 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க விக்க வச்சுட்டாங்க. பட் ஆம்பே அப்படி எல்லாம் இல்லை, டோட்டலி ஆர்கானிக் இன் டீடைலா அதுல என்ன இருக்கு இப்ப எல்லாம் சொல்ல முடியாது, இப்ப வந்து நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க அப்ப மட்டும்தான் சொல்லுங்க.
ஏன்னா வேர்ல்டுல ரீஃபண்டபிள் பாலிசி இருக்கிற ஒரே ப்ராடக்ட் கம்பெனி சாதாரண மஸ்கிட்டோ பைட் ஒரு அலர்ஜி தானே. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன் நான் வந்து டே டு டே லைஃப்ல என்ன இருக்குங்கிறது ஏன் நான் பேசிட்டுருக்கேன். இது வந்து ஒரு கடல் போல நீங்க ஒரு டைஃபாய்டு நேரம் 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிருங்க, ஒரு டியூபர்குலோஸ் 5 நிமிஷத்துக்கு பேசி முடிச்சிடலாம் இருக்குங்களா. எக்ஸ்ரே எடுக்கிறோம், பாசிட்டிவா பாக்குறோம், மெடிசன் கொடுக்குறோம், கறி சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுங்க, நல்ல வென்டிலேஷன் ஆக்சுவலி செக்அப் எக்ஸ்ரே குட் அப்படிதான். இந்த அலர்ஜினால என்னெல்லாம் நோயெல்லாம் வரும் பெரிய கடல். மஸ்கிட்டோ பைட் நார்மலா எனக்கு மஸ்கிட்டோ கடிக்கும் சார், அந்த சீசன் வந்து இருக்கும், ஆயில் தடுவோம் இல்லைன்னு சொன்னா மஸ்கிட்டோ வாட் இஸ் தட் ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு அதை பண்ணிக்குவோம், குட் நைட் குட் டே எல்லாமே போடுவோம். எஸ் எவ்வளவு ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அது நான் சொல்ல எதுவும் வரும்ல. போத் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி என்ன மாதிரி அலர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வேண்டாம். இதுதான் வேலை, ஒவ்வொரு தடவையும் மஸ்கிட்டோ பைட், அதுக்கு பிறகு அந்த அலர்ஜி இச்சி வந்து ஒரு மைல்டு அல்சரமா, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபாடிஸ் தான் நமக்கு தேவை ஒழிய ஆன்டிபயாட்டிக் தேவை. இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்க வேண்டியதுதான். ஆன்டிபயாட்டிக்னா என்ன தெரியுங்களா, ஒரு வில்லன் வர்றான் சார், பெத்தோஜன்ஸ் ஒரு பாக்டீரியா ஒரு கிருமி வைரஸ் வரும், ஆன்டிபயாட்டிக் கொடுக்கும் அது அழிக்குது. எஸ் அந்த கும்பல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து அழிக்கும், அது ஆன்டிபயாட்டிக். சிம்பிளா சொல்லணும்னா ஆன்டிபயாட்டிக் கூட இது வந்து எஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் இண்டிகேட்டட் பண்ணுறது இன்ஃபெக்ஷன், கிருமி அழிக்கும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. நார்மல் டிஷ்யூ டேமேஜ் பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன், அது ஆன்டிபயாட்டிக் கூட வேலை. ஸோ நான் அந்த மஸ்கிட்டோ பைட் சொன்னேன், அப்புறம் மைல்டு அல்சர், தென் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஊசிங் அல்சர், ஒரு மைல்டா ஊசிங் அல்சர். ஸோ வர்றாங்க ஒரு 2-3 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கண்ட்ரோல் ஆகிடும், தென் அதுக்கு பிறகு ஸ்வெல்லிங் லிம்படினைட்டிஸ் அப்படிலாம் இருக்குது. அந்த ஸ்கின் திக்கண்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் ஆக்சுவலாக ஈவன் நம்ம கொடுக்குற மெடிசன் கூட அந்த ஏரியாவுக்கெல்லாம் போகாது, பிளட் ஸ்ட்ரீம்ல எல்லாம் போகாது, அந்த அளவுக்கு ஆகும். தென் சைஸ் பெருசாக ஆகும், அது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளமாகும். நாட் ஒன்லி தட், அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து வெளியில் போகிறதோ மிங்கிள் ஆகிறதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆகும், அது என்ன மாதிரியான ஒரு ஒரு மோசமான அனுபவங்கிறது நீங்களே எனக்கு தலையில தண்ணி ஊத்தினா வெயில்ல போனா எனக்கு சூட் ஆகாது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா கொஞ்சம் ஃபுட்டை வந்து லேட்டாக சாப்பிட்டா அந்த ஃபுட்டு மாதிரிதான் எனக்கு வந்து எல்லாமே அலர்ஜி. சம்டைம்ஸ் ஒரே பாரமாக இருக்கும், அதில் ரொம்ப பாரமாக இருக்கும், சம்டைம்ஸ் எனக்கு வந்து சரி இருமல் தும்மல்லாம் கூட அந்த நேரத்தில் வரும் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக அவங்க புரிகிற பாசையிலே தலையில் சைனசைட்ஸை தலையில் நீர் போட்டுருக்கோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். உங்கள் பாடியோட இம்யூன் பவரை இம்ப்ரூவ் பண்ணால் தான் ஈவன் நீங்கள் வந்து கூல் ட்ரிங்க் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கும். அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஸ் ஏ டாக்டர் நானே, தயிர் சாப்பிட்டா மினிமம் 100 ஸ்னீசிங் வரும் தும்மல், 20 இயர்ஸ் நான் வந்து தேர்ட் சாப்பிட்டேன். ஆஃப்டர் கன்சூமிங் ஆம் ஏ ப்ராடக்ட் அதில் இருக்கிற எக்கனிஷியாவிலேருந்து வைட்டமின் சிலேருந்து ப்ரோட்டீன்லேருந்து அந்த ஷாம்பு வரைக்கும் ஐ ஆம் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் த ஸ்னீசிங் நவ். ஈவன் நைட்டில் 1 மணிக்கு கூட நான் வந்து இப்போ நீங்கள் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஐ டோன்ட் ஹேவ் எனி சைட் எஃபெக்ட். எதுக்கு சொல்றேன்னா ஐ அம் ஒன் ஆஃப் தி எக்ஸ். சோ சைனசைட்டிஸ் அலர்ஜிக் சைனசைட்டிஸ் தான் ஹெட்ஏக்குக்கு அடிக்கடி வர்றதுக்கு காரணம். மற்றதெல்லாம் இருக்கட்டும், அது வந்து நியூரலாஜிக்கல் ஹெட்ஏக்குங்கிறதுலாம் வந்து டென்ஷன்ல வர்ற ஹெட்ஏக்குங்கிறது வந்து அதெல்லாம் வந்து ஹை பிபி அதெல்லாம் இது காமன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்,
நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் டோட்டலாக எக்ஸ்ரே எடுத்துட்டேன், ஸ்கேன் எடுத்துட்டேன், எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து ஸ்கேன் எடுக்கல, கொஞ்சம் வசதி கம்மின்னு சொன்னாங்க. நான் ஸ்கேன் பண்ண ஓகே, நான் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அலர்ஜியும் தலையில நீர் போக்குது, அலர்ஜி சைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் மினிமம் ட்ரெஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் பாருங்க என்ன சாமி யூஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ப்ராப்பராக இருக்கும். ரிசல்ட் கிடைச்சிது. திரும்ப சேஞ்ச் அப்பாண்ட பார்ட்டியில் நிறைய ஐஸ்கிரீம் அப்படிங்கும் போது திரும்ப வரும்போது உடனே அவங்க ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. உடனே வாங்கி எதுவும் போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்பெண்ட் மோர் தென் 1 lakh rupees. அப்படியே 6 months திரும்ப ஹெட்ஏக் வரும்போது என்கிட்ட வரா, டாக்டர் நான் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தேன் டாக்டர், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, நல்லதாக இருந்துச்சு. திரும்ப வருது, என்ன சொன்னாங்க, கபால நீர்னு சொன்னாங்க. வேர்டு நம்ம என்ன வேணும் சொன்னவங்கள இது பண்ணல. நான் அலர்ஜி சைன்ஸ் ஐட்டி சொன்னேன், தலையில நீர் போத்திருக்குன்னு சொன்னேன், கபால நீர்னு சொன்னாங்க. இந்த வேர்டு அவனுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுது. ஓகே, இதுதான் சரியான டயக்னோசிஸ். இப்போ கபாலம் தான் என்ன, கபாலம் தான் என்ன சொல்லுங்க, அது கல்லு தானே. ஓகே ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை, கபால நீர்னு முடிக்க திரும்பவே அங்கே நீங்கள் அங்கே தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா இல்லை இல்லை டாக்டர் ஐஸ்மெண்ட் ஆட்டோ மணி டாக்டர் நீங்கள் ஏதாவது கொடுக்கப்பா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் காப்பாளங்கிறது வந்து தலையில் ஓகே. பெட் அனிமல்ஸ் அலர்ஜி, நான் நிறைய பேருக்கு வந்து பெட் அனிமல்ஸ் எனிமி கிடையாது, ஆனால் பெட் அனிமல்ஸை எப்படி பராமரிக்கிறோம், அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறோம், குழந்தைகிட்ட கூட கொஞ்சிறது கிடையாது, கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறது கிடையாது. ஆனால் அது ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் பெட் அனிமல்ஸ். பெட் அனிமல்ஸ் தூங்குறது கூட கூடையை வச்சு தான் பிஎன்ட்டு, தப்பு சொல்லல, ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் ஓகே, ப்ராப்ளம் வந்துட்டு பிறகு என்ன செய்யணுங்கிறது. ஒரு 22 years உள்ள 22-25 ஒரு கேர்ள் அழைச்சி வந்தாங்க, தலையில வந்து சோரியாசிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாம் இருந்தது, ஆல்ரெடி வந்து கிரானிக் வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப நாளாக இருந்து அடிச்சு கண்டு ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு டாபிக்கல் ஆயின்மெண்ட் மட்டும் தடையிட்டு இருக்காங்க. திரும்ப வருது டாக்டர், அங்கே வந்து லாஸ் ஆஃப் ஹேர் இருக்கு, பின் பார்க்க வர்றவங்களாம் இது என்ன இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஹேரெல்லாம் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு வந்தாங்க. ஸோ நான் ரூட் காஸ் பார்க்கும்போது ஒன்று எவ்ரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைத்துல அது ஒரு பெயின் கில்லர் அந்த லேடி போட்டுருந்தாங்க, குரூப்னு சொல்லிட்டு இது பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது பூனையும் குட்டி நாயும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குமோ, பூனை கூட தான் தோணுவாங்க, நல்லா தோணுது. மூணாவது ஹெச்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 9.2 உள்ளதா இருக்கு. ஃபுட்டு வந்து அவங்க வந்து பசிட்டு அது போல நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன், பாருங்க இவ்வளவு பிளட் கம்மியா இருக்குது, இந்த மாத்திரையை நீங்க போன்ல ஆல்டர்னேட்டிவ் தர இல்ல சார், வலி வந்து அதுதான் போடுவோம், ஏன்னா பிளட்டும் அதனால முடியலாம் போட்டோம், அது ஒரு கெமிக்கல் தான், கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டு. ஆனா அந்த பெட் அனிமல்ஸ் மட்டும் விட அவங்க மாதிரி ஒரு 40% ரிசல்ட் கிடைக்கும், பேலன்ஸ் ரிசல்ட் இல்லை. நான் இதேதான் அது போல நேரத்துல தான் கொஞ்சம் கண்டிப்பா இருந்தேன். பெட் அனிமல்ஸை இப்போதைக்கு டைமிங் நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், இல்லைன்னா இன்னொரு 12வது டாக்டர் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் விசிட் பண்ணி வந்துட்டாங்க. சரி, எங்கள் சிஸ்டர் வீட்டில் விட்டது பாருங்க, என் மேட்டர் ஆஃப் வந்து ஒரு 5 months வந்து 90% துபாயில் இருந்த மாப்பிள்ள நல்லபடியாக மேரேஜ் எல்லாம் எனக்கு ஒரு அடிக்கடி ஷூ வரைக்கும் கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க, ரூட் காஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன மெடிசன் ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ப்ராடக்டே யூஸ் பண்றோம், நியூட்ரைட் ப்ரோட்டீன் யூஸ் பண்றோம் எல்லாம், அத்தனையும் யூஸ் பண்ணிட்டு டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன தேவையிலையோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரிசல்ட் எப்படி கிடைக்கணும். அல்சர் நான் ஹீல் பண்ணுவேன், ஒருத்தர் ஸ்கிராச் பண்ணிட்டே இருப்பான் ஹீல் பண்ணுவேன், அவங்க ஸ்கிராச் பண்ணுவாங்க, எப்படி ஆரம்பிச்சு அதே போல அந்த மட்டும்
அதனால அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சேரணும். இல்லைன்னு சொன்னா மேஜிக் ட்ரீட்மெண்ட்ங்கிறது இதுல எதுவுமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இந்த பைல்ஸ் வரும்போதெல்லாம் ஆகல ஒரு நாலு நல்ல காரமா சாப்பிடுங்க, அப்படிதான் ஆகணும். கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், கொஞ்சம் இச்சிங் இருக்கும், அப்புறம் அடுத்த சேர்த்துல ப்ளீடிங் இருக்கும். மெயின் ரூட் காஸ் ஆன்டைமிக்ஸ், ட்ரக்ஸ் அந்த ஃபுட்டு தான் மெயின் வந்து ஆகும். இப்போ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் வந்து ஜஸ்ட் நான் வந்து எந்த டாக்டர் ஒரே ஒரு மெடிசன் சரியாகி ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்றது எப்படி உண்மையாக இருக்கும்? இவங்க ரெக்கமெண்ட் ஆமி ப்ராடக்ட் இவங்க எனக்கு திரும்ப வராது அப்படின்னு நான் எப்படி சொன்னேன் அவங்களுக்கு அதை உணர வைக்கணும். அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும், இதை மெயின்டைன் பண்ணலாம். இவ்வளவு இல்லை, நான் அவ்வளோ காரம்லாம் கூட ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஆஃப்டர் டேக் இந்த ப்ரோட்டீன் வாட்டர் இதெல்லாம் நான் வந்து கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக போனால் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை. முன்னாடி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த செல் அண்ட் டிஷு ஹெல்த் அந்த அளவுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுனால தான். இன்னொரு விஷயம், ஓகே, ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதுதான் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து ஆன்டிபயாட்டிக்கை விட ஆன்டிபாடிஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இம்ப்ரூவ் தி ஆன்டிபாடிஸ் to improve the immune power, our product is best in the world. Actually, என்னால் சொல்ல முடியும், ஒரு எக்னிஷியா அதான் போன எல்லாமே இருக்கு. நான் சொல்லுவேன், டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன், எப்போ கொடுக்கணும், என்ன ஏஜ் குரூப், என்ன டோசேஜ், எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுதான் நமக்கு இதுன்னு அவங்களுக்கு ஹெச்பி சிக்ஸ் தான் இருக்கும், வேற எக்னிஷியா கொடுத்து நல்லா எடுப்பாங்க. யூ மஸ்ட் இம்ப்ரூவ் தி ஹெச்பி இல்லைங்களா. அவங்களுக்கு வேற வேற ப்ராப்ளம் இருக்கும். இப்போ அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்க, இந்த டீ பாய் முன்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், அதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்கும், சாப்பிட்டவங்க ஏகப்பட்ட ட்ரக்ஸ் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் உடனே வந்து எதுக்கு சாப்பிட்றாங்க, எது அவாய்ட் பண்ண. இப்போ நான் ஒரு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து டிவிட் ஆகிறேன், பிபிக்கு ரூட் காஸ் என்ன? இப்போவும் லைஃப் லாங்காக பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் கிடையாது. டைமிங் வந்து அந்த பிபி மாத்திரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணி வித்தவுட் டேப்லெட் நான் வந்து பண்ணேன். நான் எப்படி ரூட் காஸ் பார்க்குறேன், பிபிக்கு மெயின் ரீசன் ஒரு ரீசன், பிபிக்கு மெயின் ரீசன் கொலஸ்ட்ரால், பிபிக்கு மீன்ஸ் யூரியா கிரியா. தென் வந்து அன்வான்ட் மென்டல் டென்ஷன், இது ஆனால் எதுக்கு எடுத்தாலும் மென்டல் டென்ஷன் அப்படிங்கிறது இவரோட மென்டல் டென்ஷன் ஒன்றும் இருக்கிறவருக்கு பிபி கிடையாது. இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க, அந்த மென்டல் யாரை பார்த்தாலும் அஞ்சு வயசுலையும் மென்டல் டென்ஷன், ஐம்பது வயசுலையும் மென்டல் டென்ஷன். பட் ஈவன் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கான்செப்ட்ல இருக்கு. ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே மட்டும்தான் நாட் இல் தட் அசோசியேஷன் பிரெயின் ஹெல்த்துக்கு நமக்கு மெடிசன் ஒரு சைபீரியனாக இருக்கட்டும், ஒமேகா இருக்கட்டும், ருட்டீனாக இருக்கட்டும், பிரெயின் ஹெல்த்துக்கு பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட்டி செல்ஸ் தான். அந்த ஃபேட் மெட்டீரியல்ஸ் கூட ஆக்சுவலாக சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட், தமிழில் சொன்னால் கரையும் கொடுக்கும் கரையாத கொடுக்கும். சிம்பிளிஃபை பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஒமேகா த்ரீ நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பிரெயின் ஹெல்த். என்கிட்ட செரிபிரல் இன்ஃபாக்ஷன் ஒரு டிசீஸ், அது இருந்தாவே உங்களுக்கு ஹெமிப்ளீஜியா, பேரலிசிஸ், ஸ்பீச்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கூட வரும். ஒரு இன்ஃபாக்ஷன், இப்போ ஒரு செடியில தண்ணி போகல, மூணு செடிக்கு நல்லா தண்ணி போறது, ரெண்டு செடிக்கு தண்ணி இல்லைன்னா அது அது வந்து ட்ரை ஆக தானே செய்யும். இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ஆகிட்டு
சார், நம்ம சாப்பிட்ற இருக்கிற ஃபுட்டில் வந்து அந்த பிரெயின் ஹெல்த்துக்கு வேண்டிய தேவையான நுட்ரியன் இருக்கு அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூட் காஸ். நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, ஃபிசியோதெரபி பண்ணுங்கோ, ஓகே. வாட் வே இஸ் இட் பிளேசி வைக்கல் ரோல், அதுதான் என்னோட இது. எமர்ஜென்சி கூட இப்போ செட்சின்னு ஒன்று போடுவாங்க, நான் சொல்றேன், வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆவில்னு போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு கியூர் பண்ணாதுங்கும் போது எதுக்கு லைஃப் வாங்க? ஈவன் ரெகுலரா வந்து அந்த ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் ரெகுலரா வருஷக்கணக்கில் சாப்பிட்றவங்களும் சீக்கிரம் பேரலிட்டிக் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பயமுறுத்தலே ஸ்டேஜ். ஓகே, தட் இஸ் மை. நான் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் ரூட் காஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இனி அலர்ஜி மட்டும் முதல்ல ரூட் காஸ் தான் சோப்புனால தான் அலர்ஜினு. சோப்பு முதல்ல அவாய்ட் பண்ணணும், அடுத்தது அவனோட இம்யூன் பவர். இது இது நம்மளோட இப்ப வந்திருக்கிற ஷமன் பிராஷ் வரைக்கும் இம்யூன் பவருக்கு இதெல்லாம் பாக்குறவங்க யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவளுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு ஒரு நான் ஏதோ ஒரு கேபிள் இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நான் அவங்க பிரிஸ்கிரைப் பண்றாப்புல இல்லை, மெத்தட் என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகே, எனி டவுட்ஸ் இருந்தா யாராவது கேட்கலாம். சுரேஷ், ஐ எண்ட் அப் தி செஷன். இது வந்து ஒரு பெரிய, இது யாருக்கு என்ன டவுட் இருக்கு அவங்க கேட்கலாம். ஜென்ரலா எல்லாம் சொல்லிட்டேன். எஸ் டாக்டர், ஒன் மினிட். So, chat box-ல mention பண்ணிருக்காங்க, நான் read out பண்றேன் டாக்டர். So, please suggest supplement for status dermatitis due to varicose vein கேட்டிருக்காங்க டாக்டர். Varicose vein இருக்குங்களா? Yes, yes டாக்டர். Varicose veins venous at the vessel deformity. அதுல இருக்கிற அந்த wall இதெல்லாம் damage ஆயிடுச்சு. So ஒரு அது venous damage actually வந்து அதை ரிப்பேர் பண்ணணும். அது ரிப்பேரிங் ப்ராசஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராடக்ட் ரூல் பண்ண, அதை நான் அப்போவா சொன்னேன், வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு லாங் ஸ்டாண்டிங் ட்ரைவிங், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இப்படியெல்லாம் இருக்கு. இதில் எது அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் இல்லை. தென் வெசல்ஸ் ஹெல்த்துக்குன்னு சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. புரோட்டீன்லேருந்து வந்து டெய்லியிலேருந்து வந்து ஒமேகா த்ரீ வரைக்கும் நம்ம அதை கொடுக்கணும். முக்கியமாக வைட்டமின் சி இருக்கு, கட்டாயம் அதிகமாக இருந்தால் மைல்டு கம்ப்ரஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜ் என்ன, மெடிசன் சாப்பிட்றாங்களா இல்லை டயபெட்டிஸா? ஈவன் டயபெட்டிஸ் ரொம்ப நாளைக்கு அவங்க மெடிசன் எதாவது சாப்பிட்டாங்கன்னா வெசல்ஸ் வீக்னஸ் எல்லாம் வரும், பெரிஃபெரல் நியூரைட்டிஸ் வரும். பெரிஃபெரல் நியூரைட்டிஸ் வரும்போது வந்து மற்ற வெசல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து வீக்னஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தென் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அது மூலமாக பிரச்சனை வரும். அதனால தான் ரூட் காஸ் பார்க்கணும், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படின்னு பார்க்கணும். வெரிகோஸுக்குன்னு வந்து தனியாக மெடிசன் இது கிடையாது. சம்டைம்ஸ் வெரிகோஸ் மெயின் வந்து ஆசோக்கு மஸ்கிட்டோ இன்ஃபெக்ஷன் இதே கொடுத்துருக்காங்க. வெரிகோஸ் யாருக்கு வரணும், ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு வரும், அவங்களுக்கு என்னங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். வாய்ப்பு தென் சைபீரியன் ஜிங், நைட்டில் தூங்கும்போது எலிகள் கொஞ்சம் ஒரு ரெண்டு தலகாணம் வச்சு வாய்ப்பு வச்சு எப்போது அப்புறம் இந்த காலை மடித்து வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் ஃபுட்டை எலிவேட் பண்ணணும். மற்றபடி அதோடைய அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அல்சரேஷன்லாம் வரும், அதுவும் இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்
ஓகே டாக்டர். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன் இப்ப வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டஸ்ட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி, இதுக்கு வந்துட்டு எந்த ரேஞ்ச் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம நியூட்ரலைட்ல எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க டாக்டர். டஸ்ட் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி. ஓகே, இப்போ டஸ்ட் அலர்ஜினாக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன மாதிரி, அதான் அங்கேயும் வந்து என்ன வேணாலும் சாப்பிடுவேன், நான் டஸ்ட்லேயே தான் ஒரு மணி நேரம் இருப்பேன் அப்படிங்கிறதும் பெரிய ரிசல்ட் கொடுப்பேன். ரெண்டு எக்ஸ்போஸ் டு டஸ்ட் எவ்வளவு நேரம் இருக்கிறாங்க, என்ன நிலை பார்க்குறாங்க, அதெல்லாம் நமக்கு அது கொஞ்சம் தெரியும். எக்ஸ்டர்னல் பொல்யூஷனை அவங்க அவாய்ட் பண்ண முடியாது, இங்கிருந்து வரலாம். இன்டர்னல் பொல்யூஷன், நம்ம வந்து செப்பல் ஸ்டாண்ட்லேருந்து கிச்சன் வரைக்கும், பாத்ரூம் வரைக்கும், அவங்க யூஸ் பண்ணுற பெட்டு வரைக்கும், யூஸ் பண்ணுற குட் நைட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணணும். பெட்டு பிக் பண்ணி வாஷ் பண்ணுறாங்களா, ஒன்றும் கிடையாது. பில்லோ மூலமாக அவங்களுக்கு அலர்ஜி குறையாமல் இருக்கும். பில்லோ அலர்ஜி நம்ம அதுவே ஹேர் ஃபால் வரும், நமக்கு ஸ்னீசிங் வரும், தும்மல் வரும். பெட் அனிமல்ஸ் இருக்கா எனக்கு தெரியாது. அதான் இது வந்து ஒருத்தருக்குன்னு ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் ஒரு அஞ்சாறு பெட் அனிமல்ஸ் இருக்கு, வீட்டில் எதுவும் இருக்குது. குட் நைட் நிறைய கொடுத்துவோம், நாங்கள் சாமி கும்பிடணும்னு அடிக்கடி சாம்பிராணி போகையை நிறைய செய்வோம், நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு போகையெல்லாம் நிறைய போடுவோம். இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்காங்க, என்ன அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லணும். முன்னாடி இருந்ததை விட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஒன் கண்டிஷன், டூஸ் அண்ட் டோன்ஸ். அது அது இப்போ நான் சொன்னேன், பில்லோ வந்து கவரை வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணி பக்காக வச்சுக்கணும். அந்த பில்லோ கவரை வந்து டிட்டர்ஜென்ட் வந்து அலர்ஜி வராத டிட்டர்ஜென்ட் சோப் வச்சு அவங்க யூஸ் பண்ணணும். பெட் அனிமல்ஸ் இருந்தால் கூட அது வெளியில் அதுக்குன்னு தனி ரூம் வச்சுட்டு இது பண்ணிட்டு போட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கணும். டிராவல்ஸ், ரொம்ப நாள் ரொம்ப தூரம் டூ வீலர்ஸ்லேயே போகிறாங்க, மாஸ்க் கட்டாயம் யூஸ் பண்ணணும். தென் அதான் நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து முக்கியமாக ஃபவுண்டேஷன் ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு ஷவன்ஃபிரான்ஸ், எக்கனேசியா, வைட்டமின் சி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். தென் அவங்களுக்கு வந்து ஆஸ் எ டாக்டர் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு ப்ளஸ் அது நியூட்ரியன்ஸ் அவர் சப்ளிமெண்ட்ஸ் இதான் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். சோப்பு வரைக்கும் மாற்றும், டிட்டர்ஜென்ட் வரைக்கும் மாற்றும். வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ஹோம் கேர் வரைக்கும் அவங்க மாற்றும். எஸ் எதில் வரும்னு சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக டஸ்ட் அலர்ஜிக்கு வந்துட்டு அலாங் வித் நியூட்ரலைட் நாமளே அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. எஸ் டாக்டர். பட் அந்த ஓனர் வந்து அவர் மெயின் ஆள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வரேன், அப்புறம் வர அப்புறம் வர கேட்ட அந்த சாம்பிராணி அந்த புகை வந்து அவர் பின்னாலு தப்பு இல்லை, அவருக்கு இருந்தது சொன்னார். அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் குறைஞ்ச பிறகு அப்புறம் அவர் வந்து அது பண்ணியிருக்கார். எதுக்கு சொல்றேன்னு சொன்னாக்க வந்து கடவுள் தான் பக்தி மயமா நம்ம உட்காக்கணும். எங்கு என்ன அலர்ஜி வரும்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும், குங்கும போட்டு வச்சிருக்கிறோம் அது அலர்ஜி வந்து அதுல என்ன கெமிக்கல்ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு இன்பான அலர்ஜியா இருக்கலாம், இல்லை நடுவில் சிவியர் ஸ்பாண்டட் ஸ்கின் அலர்ஜி இருக்கலாம். ஆக்சுவல முதல்ல குவாலிட்டி குங்குமம் வச்சுக்கணும். பிளஸ் அவங்க யூஸ் பண்ற பர்சனல் கேர், ஹோம் கேர் எல்லாம் மாற்றிட்டு வந்து நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டு இன்னும் போய் உங்களுக்கு அப்போதான் படிப்படி. அப்படி தான் நான் பண்ணேன். நான் எடுத்தோன்னே எமர்ஜென்சிக்கு வேணால் ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ரிப்பீட்டடாக வராமல் இருக்கிறதுனா இதுதான் ஹெல்த்தி நியூட்ரிஷன் ஃபில்லிங் த கேப் வித் அவர் சப்ளிமெண்ட்ஸ், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அண்ட் எக்ஸசைஸ். இது இல்லாமல் வந்து நம்ம வந்து டோட்டல் ஹெல்த் அவங்களுக்கு கிடைக்கும் போய் சொல்லுவோம். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிரீத்திங் எக்ஸசைஸ் நான் கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸி, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஒரு மொட்டை மாடிக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் ஒரு கால் இருந்தாலும் நேரம் இல்லைங்கிறதெல்லாம் சும்மா லேமிஸ் இதெல்லாம் பண்ணலாம்.
அடிஷ்னல் இப்போ இப்போ நம்ம இவ்வளவு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குறோம், ஒரு ஹெச்பி இருந்தா தானே அது வந்து செல் யூட்டிலைஸ் ஆகும். இவ்வளவு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குறோம், என்னென்ன ஒத்துக்கலையே அதெல்லாம் சேர்த்து நான் உள்ளது கிடைக்கும். அதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனி அலர்ஜி, நாட் ஓன்லி ஸ்கின் அலர்ஜி, அது ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி எல்லாத்துக்குமே Thank you டாக்டர். அண்ட் அலாங் வித் இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஹைலைட் பண்றது நம்மளோட அட்மாஸ்பியர் மினி அண்ட் டிரைவ் அவங்க யூஸ் பண்ணும்போது அடிஷனல் பெனிஃபிட், அலாங் வித் நியூட்ரலைட்டோட எடுக்கும்போது அடிஷனல் பெனிஃபிட் அண்ட் ஃபார் ஷுர் வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் டாக்டர் வந்துட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனி டைப் ஆஃப் அலர்ஜிஸ்க்கு வந்துட்டு ஒரு நம்மளோட கம்ப்ளீட் அந்த ஃபவுண்டேஷன் ரேஞ்சோட வைட்டமின் சி செரி பிளஸ் அண்ட் எக்னிஷியா சிட்ரஸ் கான்சென்ட்ரேட் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்னும் அடிஷ்னலாக வந்து ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் அண்ட் இந்த சவன் ப்ரஷ் இதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு அலர்ஜி வந்துட்டு எனி டைப் ஆஃப் அலர்ஜி ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொன்னார், நம்மளோட பர்சனல் கேர், நம்மளோட ஹோம் கேர், நம்மளோட நியூட்ரலைட் அண்ட் அலாங் வித் நம்மளோட டியூரபிளில் இருக்கக்கூடிய ஃபுட் அலர்ஜி வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வி ஹேவ் குயின். ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணும்போது we can overcome. So adai in detail ah nammalukaga explain pannaru and thank you so much doctor and thank you everyone for joining in. So in detail ah namma vandittu complete ah therinjikittom and thank you everyone for joining in. Have a great evening ahead. Thirupi innor session la kandipa namma meet pannalam. Thank you so much Praveen and your team, actually especially with your help only I can able to talk. Ella friends ku solradhe idha கேட்டுட்டு Thank you.